என்னது, 1 ரூபாய் கொடுத்து கேஆர்எம்ல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா? உடனடியா போய் புக் பண்ணுங்க. இல்ல, உதயநிதி மேல அவ்வளவு என்ன கோபம் உங்களுக்கு? ஏன், இது ஒரு சட்டவிரோதமான காரியமா? இது தப்பாவே தெரியலையா உங்களுக்கு? நான் தான் சொல்றேன், ஓபி ரவீந்திரநாத் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்றேன். அன்னைக்கு நீங்க கேட்கல, ஏன் ஓபி ரவீந்திரநாத் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு? இல்ல, தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினே நீங்க குறி வச்சு பேசுறீங்க. சமூக வலைதளங்கள்ல அவரை பற்றிய விமர்சனங்கள் அதிகமா இருக்கு. திமுக கடுமையான முறையில விமர்சனம் பண்றீங்க. எதுக்கு திமுக மட்டும் குறிப்பா சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலினை தான் நீங்க குறி வைக்கிறீங்க? நீங்க என்ன உள்நோக்கத்துற எதுவும் பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல, உள்நோக்கம் இருக்கிறதாவே இருக்கட்டும், என்ன தப்பு? அவங்க வந்து ஒரு தூய்மையானவர்களாக, வெள்ளை உடை அணிந்த பாதிரியார்களாக, நேர்மையாளர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்கள் மீது அபண்டமாக குற்றம் சுமத்துகிறேன்னா? நீ தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளுங்கட்சியா சொல்லுங்க. கிடையாது. அப்புறம் ஆளுங்கட்சிக்காரன் மேலே தான் குறை சொல்லணும். 10 ஆண்டுகள் திமுக விமர்சித்தேனா? 2011 முதல் 2021 வரை திமுகவை விமர்சித்தேனா? அப்புறம் ஏன் ஆளுங்கட்சி குறை சொன்னால் உங்களுக்கு மாதிரி பத்திரிகைக்காரங்களுக்குலாம் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இல்லை, நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற. அந்த குறிப்பிட்ட குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடிப்பதனால் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை தான் டார்கெட் பண்ணுவேன், செய்வேன். இது என் கடமை, நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள்லாம் பண்ணாதனால தானே நான் பண்ணுறேன். ஒரு குடும்பம் ஒரு மாநிலத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தப்பாகவே தோணலையா? உறுத்துலையா உங்களுக்கு? உறுத்துலையான்னு சொல்லுங்க. இல்லை, அது அது வந்து நீங்கள் உண்மையிலே அதுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகளோ ஏதோ இருந்தால் அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது தப்பு கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்பெஷல் ஷோ போடுற விவகாரத்தையெல்லாம் நீங்கள் பெருசாக்கி கவர்மெண்ட். இந்த ஸ்பெஷல் ஷோ சட்டவிரோதன்றது உங்களுக்குலாம் ஏங்க ஏற மாட்டேங்குது மண்டையில்? ஏன் ஏற மாட்டேங்குது? திருப்பி திருப்பி 1000 விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். எத்தனை கோடி சம்பாதிச்சாங்கன்னு தெரியுமா? ரெஜெண்ட் 8 நாளில் தெரியுமா தெரியாதா? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி இருக்குமா? 500 கோடி யார் பணம்? 500 கோடி ஜிஎஸ்டி கட்டணும்ல, கட்டுமானமா? கட்டணும். கட்டாங்களா? அப்ப அதையும் கட்டலையா? அவங்க எப்படி கட்டுவாங்க? 200 ரூபா டிக்கெட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போகும், 2000 ரூபாய் அதுக்கு ஜிஎஸ்டி எப்படி போகும்? இல்ல, ஆன்லைன் ஷோல எல்லாம் இது வெளிப்படையாவே 2000 ரூபாய் 1500 ரூபாய் டிக்கெட் எல்லாம் வித்தாங்களே, அது எப்படி அதை ப்ராப்பரா ஒரு ஒரு வெப்சைட்லயே அந்த ப்ராப்பரா வந்து அதை விற்கிறாங்களே, சேல் பண்றாங்களே, அதை எப்படி எடுத்துக்கிறது, அதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து ஸ்கேம். அதெல்லாம் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல, மத்திய அரசோ மாநில அரசோ நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காக தான் போய் புகார் கொடுக்குறேன். ஏன் உதயநிதி பத்தி யாருமே பேசக்கூடாதாங்க? தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நடத்துறது உதயநிதி ஸ்டாலின் இல்ல, புரிஞ்சுங்க. ஏன் அவங்க மீது புகார் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் ஏன் வலிக்குது சொல்லுங்க? ஏன் விமர்சனம் தொடர்ந்து வைக்கிறீங்க? அப்படி கேள்வி வருது. வைப்பேன்றேன், வைப்பேன், தொடர்ந்து வைப்பேன். ஏன் வைக்க கூடாதா? வைப்பேங்க, அது என் கடமைங்க. இப்போ சமீபத்தில் இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் நினைவாக அவருடைய பேனாவை வந்து, இது ஒரு அயோக்கியத்தனமா தெரியலையா உங்களுக்கு? யார் அப்பா விட்டு தூட்டில் பேனா கட்டுறீங்க நீங்க? பேனா சில எத்தனை ரூபாய் பட்ஜெட் அதுக்கு? 180 கோடி ரூபாய்க்கு மேல வருது. 80 கோடி ரூபாய் யார் அப்பா விட்டு துட்டுன்ற? இவங்கிட்ட பணம் இல்லையா? பணம் இருக்கா இல்லையா? முரசொலி அறக்கட்டளை எவ்வளவு இருக்கு தெரியுமா? 1000 கணக்கான கோடி இருக்கு. அஞ்சுகம் அறக்கட்டளை, திமுக அறக்கட்டளை, அது கடலுக்குள்ள வைக்க போறோம் அப்படின்னு சொல்றான். நீ எங்கேயுமே மக்கள் வரிப்பணத்துல வைக்க கூடாதுன்றங்க. நான் எங்கேயுமே வைக்க கூடாது, கடலையும் வைக்க கூடாது, கலங்கரை விளக்கத்தையும் வைக்க கூடாது, பேனாவே வைக்க கூடாது. அவ்வளோ உங்க அப்பா மேல பிரியமா இருந்துச்சுன்னா அவங்க சொந்த துட்டுல வைங்க. இல்லை, இப்போ இதனால ஒரு கிட்டத்தட்ட 13 குடும்பங்கள் கிராமங்கள் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய கடலோர மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சீமானும் வந்து நேற்று கடுமையான முறையில் பேசினார். சீமான் உள்ளே போகும்போதே கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை வெளியேற சொல்லி கடுமையாக கோஷம் போட்டாங்க திமுகவினர். இந்த நிலையில் அவர் வந்து சிலையை வச்சிங்க அப்படின்னா நான் உடப்பேன் அப்படின்ட்டு பகிரங்கமாக சவால் விடுக்கிறாரு. அங்கே அந்த ஒரு சிலைனால நீங்கள் பல கல்லுகளை அங்கே கொட்டுவீங்க, பல பாறைகள் அங்கே உள்ளே போய் கடலில் கொட்டுவீங்க. இதனால் அங்கே இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழலியல் மாற்றமே வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்போது இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த கிராமங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் கொட்டிட்டு காட்டுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் சுற்றுச்சூழல் விவகாரத்திலோ இந்த சூழலியல் விவகாரத்திலோ நான் நிபுணர் கிடையாது. ஸோ இது எந்த வகையில் 13 கடலோர கிராமங்களை இது பாதிக்கும்ன்றதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. அது சயின்ஸு, ஜியாலஜி, அந்த சுற்றுச்சூழல், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் அதை பற்றி பேசுவது தான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் நான் என்னோட ஸ்டாண்டு நிலைப்பாடு, கடலையும் வைக்கக்கூடாது, கரையிலையும் வைக்கக்கூடாது, அவ்வளோதான். கலைஞர் மேலே எனக்கும் மரியாதை உண்டு. பீச்சில் இடம் கொடுத்தாச்சு, ஓடுங்க. இல்லை, கலைஞர் பெரிய தியாகம்லாம் செஞ்சுருக்காருன்னா, கலைஞர் ஆசியா, கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்ததினால் கலைஞரின் குடும்பம் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக இன்று வளர்ந்துருக்கிறதுன்றது தான் உண்மை. அதனால் ஒன்றும் பெரிய தியாகலாம் அவர் வந்து செஞ்சிருங்க. வசதியாக வாழ்ந்தார், அவரை சுற்றி இருக்க அவரது மிகப்பெரிய குடும்பமும் செல்வச் செழிப்பில் இன்று வாழ்கிறது என்றால் அவர் இன்றைக்கி தமிழகத்தை ஆட்சி செய்ததன் விளைவு தான். என்ன, அதனால் அவருக்கு போதுமானதை அவரும் அனுபவிச்சிட்டாரு. ஒன்றும் பெரிய தியாகங்கள் எல்லாம் ஒன்றும் அவர் செஞ்சிடல, சரிங்களா?
அதனால் அவருக்கு பீச்சில் இடம் கொடுத்தாங்க, ஒரு ஹானர் கொடுத்தாங்க. அதற்கு அவர் தகுதியானவர், ஜெயலலிதாவும் தகுதியானவர், இத்தனைக்கும் ஜெயலலிதா இஸ் அ கன்விக்டட் கிரிமினல். அது போக ஜெயலலிதா அவர்களுக்கும் கொடுத்துருக்கு. பட் ஜெயலலிதா கான்ட்ரிபியூட்டட் அ லாட் டு தி, ரெண்டு லீடர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு கடற்கரையில் இடம் கொடுத்தீர்கள், அது எனக்கு பெரிய வருத்தம் இல்லை, கிரீவன்ஸ் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வரவேற்கிறேன், நம்ம தலைவர்களை நாம் ஹானர் பண்ணாமல். ஆனால் இந்த பேனா சிலை வைக்கிறதுலாம் சேட்டை, எதுக்காவது பயன்படுமாங்க இந்த பேனா சிலை? உங்களோட விருப்பம் தானே இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களோட ஆசை என்பதை தாண்டி இந்த பேனா சிலையால் என்ன பயன்? அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து முரசொலியில் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய அந்த பேனா தான் அவருக்கு வந்து ஒரு முக்கிய இதாக இருந்திருக்கு. அவருடைய அரசியலே மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக இருந்திருக்கு. ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாரு. அவருடைய அரசியல் வாழ்க்கையை அங்கே இருந்தால் தொடங்குது. ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அடையாளமாக வைக்கிறதுல தப்பு கிடையாது. இல்லை, அதற்கு பதிலாக கலைஞரின் எழுத்துக்கள் அத்தனையையும் நாட்டுடைமையாக்கலாம் அல்லவா? அது கலைஞரின் எழுத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க பயன்படுமா? ஒரு பேனா பொம்மை வந்து பயன்படுமா சொல்லுங்க, எது பயன்படும்? கண்டிப்பாக அவருடைய எழுத்துக்கள் தான் கொண்டு போய். அதை ஏன் பண்ண மாட்டீங்க? அதே ஒரு பக்கம் புத்தகமாக வெளியிட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க, அது செய்யாமல் இல்லையில மக்கள்கிட்ட. நீங்கள் அதை நாட்டுடைமை ஆக்கிங்கன்னா 10 ரூபாய்க்கு வருங்க கலைஞர் புக்கு. ஒரு மலிவான விலையில் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி கல்கியின் படைப்புகள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட காரணத்தால் நீங்கள் புக் ஃபேருக்கு போனீங்கன்னா பொன்னியின் செல்வன் மட்டும் எல்லா ஸ்டாலையும் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லைப்ரரி ஆர்டர் வேறு வாங்குவாங்க. பொன்னியின் செல்வன், கல்கியின் பொன்னியின் செல்வன், கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன், இதெல்லாம் புக்கு டைட்டில். யார் வேணாலும் போடலாம். நீங்கள் ஒரு 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 எழுத்தாளரின் படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டால் நீங்கள் நானும் கூட அதை எடுத்து பப்ளிஷ் பண்ணலாம். தெர் இஸ் நோ காப்பிரைட் இஷ்யூ. அது மாதிரி பண்ணுங்கள். ஏன் பண்ணல, ஏன் பண்ணல சொல்லுங்கள். இல்லை, என்ன காரணத்தினால பண்ண மாட்டுறாங்கன்னு நினைக்க? அதை விற்கிற துட்டு வருது இல்லை, அது போய்டும்ல. இப்போ உண்மை உள்ளபடியே உங்களுக்கு கலைஞரின் மீது, இப்போ நீங்கள் யாரப்போது வாரீங்க, அண்ணாவின் எழுத்துக்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு விட்டன, கல்கியின் எழுத்துக்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு விட்டன. இப்போ ரீசெண்டாக யாரோ ஒரு சில எழுத்தாளர்களுக்கு நினைவுக்கு வரல, எழுத்தாளர்களின் எழுத்துக்களை நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்டவர்களின் வாரிசுகள், குடும்பத்தினர் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை அரசு கொடுக்கும், கொடுத்துட்டு தான் நாட்டுடைமை ஆக்குவாங்க. எங்களுக்கு அந்த தொகை கூட வேண்டியதில்லை, நாங்கள் இலவசமாக கலைஞரின் எழுத்துக்களை நாட்டுடைமை ஆக்குகிறோம். சொல்ல சொல்லுங்கள், யார் அப்பா விட்டு துட்டிலேருந்து எடுத்து நீ 80 கோடி ரூபாய்க்கு செலவைக்கிறீங்க? நான் கேட்குறேன், யார் அப்பா விட்டு துட்டு? இப்போ தானே பேசணும், ரெட்ஜெட்டை பற்றி பேசணும்ல, சம்பாதிக்கிறீங்கல்ல, கேட்டிங்களா 500 கோடி சம்பாதிச்சிருப்பான்னு கேட்டிங்களா? அந்த 500 கோடியில் 5 செலவைங்க, எங்கே சித்திரஞ்சன் சாலையில் ஊட்ட அடிச்சுட்டு வைங்க, பொது இடத்துல வைக்கக்கூடாது. சொல்லிட்டேன், வேலைச்சேரியில் வீடு வச்சுருக்கீங்க, சித்திரஞ்சன் சாலையில் வீடு வச்சுருக்கீங்க, உளுந்தையில் பண்ணை வீடு வச்சுருக்கீங்க, இது போக பினாமிகளாக தமிழ்நாடு பூரா சொத்து வச்சுருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு சொத்தில் வச்சுருங்க. அந்த சிலையை பேனாக்கு ஒரு சிலை, மூக்கு கண்ணாடிக்கு ஒரு சிலை, மஞ்சள் துண்டுக்கு ஒரு சிலை, வேட்டிக்கு ஒரு சிலை, கலைஞர் செருப்புக்கு ஒரு சிலை வைங்க. எல்லாம் பார்த்தா பைத்தியகரமாக தெரியுதா உங்களுக்கு? ஆ, நான் கேட்குறேன், யார் பணங்க, யார் பணத்தை யார் எடுத்து செலவு பண்ணுறது? ஆ, இப்படி தான் ஜெயலலிதா ஆரம்பித்தாங்க, ஒன்று ஞாபகம் இருக்கா? தமிழெண்ணெய் சிலை வைக்கிறேன், 2011 ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? எங்கே இந்த சிலை? அதெல்லாம் அனாவசியன்றது பின்னாளில் ஜெயலலிதா உணர்ந்து தூக்கி போட்டாங்க. அதை தமிழெண்ணெய்க்கு சிலை வைக்கிறதுக்கு பதிலாக தமிழை வளர்க்க உருப்படியான வேலை செய்யலாம்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இது நாட்டுடைமையாக்குற வேலை ஏங்க செய்யல, அதை சொல்லுங்கள். இல்லை, கூடவே சீமன் கேட்குறாரு, நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தை சீர் செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட நிதி இல்லை, ஆனால் இதுக்கு மட்டும் எங்கே நிதி வருது அப்படின்னு கேட்குறாரு. இது மிக மிக நியாயமான கேள்வியாக உங்களுக்கு தெரியவில்லையா? இல்லை, இந்த சிலை வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஏன் அவங்க முக்கியத்துவம், இது சிலை வைக்கிறதுக்கு ஏன் இவங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கிலோர் நான் பலமுறை பல நேர்காணல்களில் வலியுறுத்தியிருக்கிறேன், இந்த குடும்பம் தமிழ்நாட்டை தங்களது சொந்த சொத்தாக கருதுகிறது. இதுதான் என்னோட கிரீவன்ஸ். கேட்டிங்கல்ல, ஏன் அவங்களை டார்கெட் பண்ண, இந்த குடும்பத்துக்கு நினைப்பே தமிழ்நாடு நம்ம சொத்து, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விற்று ஏலம் போட்டுட்டு சம்பாரிச்சிக்கலாட்ட தான் இந்த குடும்பத்தின் எண்ணம். அந்த ஆணவத்தின் வெளிப்பாடு தான் இந்த சிலை. இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், திமுகக்காரன் ஒத்துக்கு அந்த இந்த உடன்பிறப்புகள்லாம் இப்போ முட்டு கொடுத்துட்ருக்காங்களே, மந்திரிலாம் பேசுகிறாரு, சீமான் வந்து சிலையை உடைப்போன்னு சொன்னதுக்கு நீங்கள் காலையில் சேகர் பாபு எங்கள் கை பூ பொறிக்குமா, இதெல்லாம் என்ன ஆர்குமெண்ட் பாருங்கள். மக்கள், தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த சிலையை உடைக்கிறதுக்கு இறங்கினாங்கன்னா இவங்க தடுத்து நிறுத்த முடியுமா அவங்களால? ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா, நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம், புரியுதா? நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம், உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. யார் சொல்கிறதையும் நாங்கள் கேட்க மாட்டோன்ற ஆணவத்தின் வெளிப்பாடு தான் இந்த பேனா சிலை.